Hi children, we are going to see 4th standard social science English medium worksheets. Video ku poradhukku munadi marakama channel subscribe pannidunga, marakama like kuduthidunga, vaanga polom. Worksheet 1, Kingdom of Rivers. Choose the correct answer. Question number 1. During the Sangam period, the Chola kingdom extended their territory from northern Tamil Nadu to southern Andhra Pradesh. Which of the modern districts of Tamil Nadu were ruled by the King Cholas? Sangha kaalathila Chola arasargal வட தமிழ்நாட்டிலிருந்து தென் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் தங்களுடைய எல்லையை பரப்பியிருந்தாங்க. அந்த பகுதிகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டிஸ்ட்ரிக்ட் நவீன கால மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது, சோழனுடைய அரசர் காலத்துக்கு உட்பட்டது எந்தெந்த மாவட்டங்கள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் அண்ட் கூடலூர். குவஷன் நம்பர் 2. During the Sangam age, Movendargal had emblematized their flags as a symbol of their eccentric greatness. A Chera king who hoisted their flag in the Himalayas was. மூவேந்தர்கள் சங்க காலத்தில் வெற்றியினுடைய அடையாளமாக தங்களுடைய கொடிகளை வெற்றி பெற்ற இடங்களில் நாட்டுவாங்க. அந்த மாதிரி இமயமலையில் கொடி நாட்டின சேரமன்னன் யார்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, நெடுஞ்சேரலாதான். குவஷன் நம்பர் 3. A king who cloaked the peacock with his gold-laced silk robe. எந்த மன்னன் தன்னுடைய பட்டாடையை மயிலுக்கு போர்வையாக போத்துனார்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பி, பேகன். குவஷன் நம்பர் 4. A story in which a woman lost her father on the first day of battle, lost her husband on the second day, and despite of these losses, she sent her son to the battlefield, was narrated in the book of Das. ஒரு பெண் முதல் நாள் போரில் தன்னுடைய தந்தையும் இரண்டாம் நாள் போரில் தன்னுடைய கணவனையும் இழந்துடுறாங்க. இவ்வளோ பெரிய துயரத்துக்கு பிறகும் மூன்றாம் நாள் போருக்கு தன்னுடைய மகனை தயார்படுத்தி அனுப்புகிறாங்க. இந்த வரலாற்று வரிகள் எந்த பாடலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, புறநானூறு. குவஷன் நம்பர் 5. எ கிங் ஹூ மேட் த சேரா ரூலர் உதயன் சேரலாதன் ஸ்டாவ்டு டு டெத் பை டிஃபீட்டிங் த பேட்டல் ஆஃப் வென்னி. எந்த மன்னன் சேர மன்னன் உதயன் சேரலாதனை போரில் தோற்கடித்து பட்டினி கிடந்து சாக வச்சது? ஆன்சர் ஏ, கரிகாலன். வென்னிங்கிற இடத்துல சேரர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து சோழ மன்னன் கரிகாலனுக்கு எதிராக போர் புரிஞ்சாங்க. போரில் இருவருமே தோத்துட்டாங்க. அந்த போரில் காயம்பட்ட உதயன் சேரலாதன் பட்டினி கிடந்தே இறந்துட்டார். குவஷன் நம்பர் 6. லுக் அட் த பிக்சர் அண்ட் சூஸ் த கரெக்ட் கிங்டம். கீழே இருக்க பிக்சர்ஸை பார்த்து எந்த மன்னர்களுக்கு உரியதுன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் படம் ஃபிஷ் இருக்குது, ரெண்டாவது மதுரையினுடைய மேப், மூணாவது முத்து இருக்குது. இது எல்லாமே பாண்டிய மன்னர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பாண்டியா கிங்டம். குவஷன் நம்பர் 7. எ வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் இரிகேஷன் டேம் விச் வாஸ் பில்ட் பை த சோழா கிங் கரிகாலன் அலாங் த ரிவர் ஆஃப் காவேரி வாஸ். உலகின் பழமையான கரிகால் சோழனால் காவேரியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கல்லணை டேம். குவஷன் நம்பர் 8. டஸ் ஒன் ஈவன் நீட் டு ஷோ ஹிஸ் ஃபீல்ட் இஃப் ஹி ஆல்வேஸ் ஈட்ஸ் ஒன்லி வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஃபீடிங் ஹிஸ் கெஸ்ட். வாட் இஸ் த மாரல் ஆஃப் எவோ திருக்குறள்? இந்த கொஷினில் வித்து மிடல் வேண்டும் சொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படிங்கிற திருக்குறளை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது விருந்தினர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவளித்தது போக மீதி ஏதாவது இருந்தால்தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு விருந்தினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூறியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். ஆன்சர் இஸ் பி. ரோம் லெட்டர் 2. மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடு கிங்ஸ்னுடைய ஃப்ளாக்ஸையும் ரைட் சைடு கிங்ஸ்னுடைய கிங்டம்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஆன்சர் 1, டைகர். டைகர் ஃப்ளாக் யாருக்கு வரும் அப்படின்னம்னா சோழா கிங்டம். 2, ஃபிஷ். ஃபிஷ் பாண்டியா கிங்டம்னுடைய ஃப்ளாகு. 3, போ அண்ட் நியரோ சேரா கிங்டம். 4, லயன் பல்லவா கிங்டம். ரோம் லெட்டர் 3. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். குவஷன் நம்பர் ஏ. சிலப்பதிகாரம் வாஸ் ரிட்டன் பை இளங்கோ அடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள்னால எழுதப்பட்டதுங்கிறாங்க. ஆன்சர் இஸ் ட்ரூ. பி, கண்ணகி இஸ் த சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் தமிழ் எபிக் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய மைய கதாபாத்திரமே கண்ணகி தான் சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் ட்ரூ. சி, கோவலன் மெட் மாதவி இந்த சோழா கிங் கரிகாலன்ஸ் கோர்ட். கோவலன் மாதவியை கரிகாலனுடைய அரசவையில் சந்தித்ததாக சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் ட்ரூ. கரிகாலனுடைய அரசவையில் புதிதாக நாட்டியமாட மாதவி வந்திருக்கும் பொழுது தான் கோவலன் மாதவியை சந்திக்கிறாரு. டி, கோவலன் வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை த கிங் குலசேகர பாண்டியன். குலசேகர பாண்டியனால் கோவலன் கொலை செய்யப்பட்டார்னு சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இ, கண்ணகி வாஸ் த டாட்டர் ஆஃப் த மெர்ச்சன்ட் ஆஃப் மாநாயகன் ஃப்ரம் புகார். புகாரில் இருக்க மாநாயகன் அப்படிங்கிற பெரிய வணிகனுடைய மகள் தான் கண்ணகின்னு சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் ட்ரூ. கோவலனுடைய தந்தையின் பெயர் மாசாத்துவன், கண்ணகியினுடைய தந்தையின் பெயர் மாநாயகன். எஃப், கோவலன் ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக் அண்ட் ரிட்டர்ன் டு ஹிஸ் டாட்டர் கண்ணகி. கோவலன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய மகள் கண்ணகிகிட்ட வந்தான்னு சொல்கிறாங்க. கண்ணகிங்கிறது கோவலனுடைய மகள் கிடையாது, மனைவி. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஜி, கண்ணகி கேம் டு த கோர்ட் ஆஃப் பாண்டியா கிங் நெடுஞ்செழியன் 1.
கண்ணகி பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய அரசவைக்கு வந்ததா சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் ட்ரூ. மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடு கொடுத்துருக்க பிக்சர்ஸ்க்கு ரைட் சைடு இருக்க ஃபெஸ்டிவல்ஸை மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சர் விளக்கு, அதாவது தீபம் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா பி கார்த்திகை ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பொங்கல் வச்சு வழிபடுறாங்க, இது எதை குறிக்கிறதுனா டி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். த்ரீ விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அப்போ விருந்தோம்பல். இது எதை குறிக்குது அப்படின்னம்னா சி ஹாஸ்பிட்டாலிட்டி. ஃபோர் பெண்கள் குழு நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இது எதை குறிக்குது அப்படின்னம்னா ஏ திருவாதிரை ஃபெஸ்டிவல். ரோம லெட்டர் ஃபைவ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கொஸ்டின் நம்பர் ஒன், இளங்கோவடிகள் த ஆத்தர் ஆஃப் சிலப்பதிகாரம் வாஸ் அ பிரதர் ஆஃப் சேரன் செங்குட்டுவன். ஸோ டேஸில் வர வேண்டிய ஆன்சர் சேரன் செங்குட்டுவன். கொஸ்டின் நம்பர் டூ, ஒன் ஆஃப் த ப்ரெசன்ட் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ரூல்டு பை த சேராஸ் விச் வாஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டீ. நேம் ஆஃப் இட்ஸ் டிஸ்ட்ரிக் இஸ் டேஸ். தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தற்போதைய மாவட்டம், சேரர்களால் ஆளப்பட்ட மாவட்டம், அதுவும் தேயிலை தூளுக்கு பிரசித்தி பெற்ற மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீல்கிரிஸ், அதாவது ஊட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நீல்கிரிஸ். கொஸ்டின் நம்பர் த்ரீ, டூரிங் த சங்கம் ஏஜ் த போர்ட் ஆஃப் புகார் வாஸ் செலிப்ரேட்டட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் டேஸ். சங்க காலத்தில் புகார் துறைமுகத்தில் என்ன திருவிழா கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் இந்திரா செருமணி, அதாவது இந்திர விழான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நோய் நொடி இல்லாமல் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரனை வழிபட்டு கொண்டாடப்பட்டது இந்த திருவிழா. கொஸ்டின் நம்பர் ஃபோர், நேம் ஆஃப் த புக் விச் ஹெல்ப் அஸ் டு யூ நோ அபவுட் த சேரா கிங்ஸ் டியூரிங் த சங்கம் ஏஜ் வாஸ் டேஸ். எந்த புத்தகத்தில் சேர மன்னர்களை பற்றி விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பதிற்றுப்பத்து. கொஸ்டின் நம்பர் ஃபைவ், த மோனோலித்திக் ரதாஸ் வாஸ் ஸ்டார்ட் பை த டேஸ். ஒற்றைக்கல் ரதம் யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பல்லவர்கள். ஸோ டேஸில் ஃபில் பண்ண வேண்டிய ஆன்சர் பல்லவாஸ். ரோம லெட்டர் ஃபைவ், ஃபில் த பிரமிட்ஸ். இங்கே ஒரு பிரமிட் கொடுத்துருக்காங்க, கீழே இருக்க கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பிரமிடை ஃபில் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் ஒன்று டாப்பில் வரணும். கொஸ்டின் நம்பர் ஒன், நம்பர் ஆஃப் கடையில் வள்ளல், கடையில் வள்ளல்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் செவன். கொஸ்டின் நம்பர் டூ, கிங் வாஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் டேஸ் இந்த சங்கம் ஏஜ். அரசனை சங்க காலத்தில் என்னென்னு சொல்லுவாங்க, அப்போ மன்னர் அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மன்னர். கொஸ்டின் நம்பர் த்ரீ, நேம் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் செங்குட்டுவன் வித் த கிங் நெடுஞ்சேரநாதன். நெடுஞ்சேரநாதனுக்கும் செங்குட்டுவனுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. சன் அண்ட் ஃபாதர். செங்குட்டுவன் நெடுஞ்சேரநாதனுடைய மகன். கொஸ்டின் நம்பர் ஃபோர், ஒன் ஆஃப் த பிலாந்தரோபிஸ்ட் ஹூ கேவ் சேரட் டு ஜாஸ்மின். முல்லைக்கு தேர் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாரி. ஃபைவ், சேராஸ் கேபிட்டல், சேர மன்னர்களுடைய தலைநகரம் எது? ஆன்சர் இஸ் வஞ்சி. கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், போர்ட் ஆஃப் த பாண்டியாஸ், பாண்டியர்களுடைய துறைமுகம் எது? ஆன்சர் இஸ் கொர்க்கை. ரோம லெட்டர் செவன், மார்க் த டிஸ்ட்ரிக்ஸ் வித் த தமிழ்நாடு மேப் கிவன் பிலோ. இங்கே கீழே கொடுத்துருக்க திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் அண்ட் கூடலூர், இந்த டிஸ்ட்ரிக்ஸையெல்லாம் தமிழ்நாடு மேப்பில் மேட்ச் பண்ணணும், அதாவது மார்க் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு மேப்பை இந்த இடத்துல பக்கத்தில் கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிக் மேப்பை. ஸோ இதை பார்த்து இந்த மேலே கொடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் நம்பர் டூ, பிளேஸ் த ஹிமாலயாஸ் ஆன் த மேப் கிவன். இங்கே இந்திய வரைபடம் கொடுத்துருக்காங்க, இந்திய வரைபடத்தில் இமயமலை ஹிமாலயாஸை நாம் அடையாளம் காட்டணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பக்கத்தில் இந்திய வரைபடத்தை வச்சு நீங்கள் இமயமலையை கண்டுபிடிச்சு வரைஞ்சிடுங்க. உங்களுக்கு ஹின்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. கொஸ்டின் நம்பர் த்ரீ, மேட்ச் த ஃபாலோயிங், லெஃப்ட் சைடு டேம்ஸ்னுடைய பிக்சர்ஸும் ரைட் சைடு டேம்ஸ்னுடைய நேமும் கொடுத்துருக்காங்க, இதை நாம் மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிக்சர் அது சி பாபநாசம் டேம், செகண்ட் பிக்சர் ஏ கல்லணை டேம், தேர்ட் பிக்சர் பி மேட்டூர் டேம், ஃபோர்த்து பிக்சர் சேமஸ் ஃபோர் கொடுமுடியார் டேம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸில் ஒரு ரெண்டு மூணு ஒர்க் ஷீட்ஸை சேர்த்து போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.